கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 147 சங்கீதம் 8 வசனம். அவர் வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இரண்டு காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் பிரதானப்படுத்தும்படி விரும்புகிறேன். காரணம், இந்த நாளிலே தேவன் தம்முடைய ஞானத்தையும் தம்முடைய தயவையும் உங்கள் வாழ்க்கையிலே பாராட்டப் போகிறார். அவருடைய ஞானமும் விளங்க போகிறது, அவருடைய பெரிய தயவும் விளங்க போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே வாசிக்கும் பொழுது அவர் வானத்தை மேகங்களால் மூடி என்று எழுதியிருக்கிறது. தேவன் ஒரு பெரிய நன்மையை ஆயத்தப்படுத்தும் போது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அடைபட்டது போல நமக்கு தோன்றுகிறது. அவர் உண்மையில் வானத்தை மேகங்களால் மூடத்தான் செய்தார். அவர் வானத்தை மூடுகிறார் என்று சொன்னால் அதன் அர்த்தம் அவர் பூமிக்காக ஏதோ ஒன்றை பெரிய அளவிலே திறக்கப் போகிறார் என்று அர்த்தம். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே அடைபட்டது போல சில நிலைமைகள் காணப்படுகிறது. நீங்கள் நினைக்கலாம், ஏன் என் வாழ்க்கையில் அடைபட்டிருக்கிறது, இது ஏன் எனக்கு அடைபட்டு போனது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய விதம் வித்தியாசமாயிருக்கிறது. நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகளும் அல்ல என்று வேதம் சொல்கிறது. எனவே அவர் வித்தியாசமாக நினைக்கிற தேவன், வித்தியாசமாக செயல்படுகிற தேவன். அவர் என்ன செய்தார் என்றால், அவர் வானத்தை மேகங்களால் மூடினார். விரைவாக அந்த மேகங்களை கொண்டு வானத்தை மூடும் போது அவருடைய இருதயமே பூமிக்காக திறந்திருந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் அவருக்கு தெரியும், இந்த வானத்தை நான் மேகத்தால் மூடினால்தான் பூமி மழையினால் ஆசீர்வதிக்கப்படும் என்று. எனவே வானத்தை அவர் மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஞானம் உங்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதை இந்நாளிலே நிச்சயமாக நீங்கள் கண்டுகொள்வீர்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் உங்களுக்காக சிலவற்றை அடைத்து சில மகிமையானவற்றை திறந்து பாருங்கள், மலைகளில் புல்லை முளைப்பிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 72:16 வசனத்தை பார்க்கும் பொழுது, பூமியிலே மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவோ லீபனோனை போல் அசையும் என்று எழுதியிருக்கிறது. லீபனோனின் கேதுரு மரங்கள் எப்படி அசையுமோ அப்படியே அசையும் என்று எழுதியிருக்கிறது. எனவே தேவன் உங்களுக்கு செய்கிற தயவு என்ன செய்ய போகிறது, அல்லது தேவ ஞானம் உங்கள் வாழ்க்கையில செயல்பட்டு என்ன செய்ய போகிறது? நான் சொல்லுகிறேன், சில காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்தி உன்னதமான உயர்வுகளை அருளும்படிக்கு அவர் சிலவற்றை அடைத்து சிலவற்றை திறக்கிறார். இது தேவ ஞானம். முதலாவது நான் இதைத்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தேவனுடைய ஞானம் உங்களுக்கு தெரியாத விதத்திலே செயல்பட்டு சிலவற்றை அடைத்து சிலவற்றை திறந்து உங்கள் வாழ்க்கையிலே உன்னதமான உயரமான ஓங்கி நிற்கும் காரியங்களை நிச்சயமாக தேவன் உங்களுக்காக ஸ்தாபிக்கிறார். நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படாதபடிக்கு தேவ ஞானம் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாய் செய்ய போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக நீங்கள் அதே அதிகாரத்திலே 147 அந்த 9 வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது, அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்திலே தேவ தயவு விளங்குகிறது. முதல் வசனத்தில் தேவ ஞானம் விளங்குகிறது, இந்த வசனத்தில் தேவ தயவு விளங்குகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 104:21 வசனத்தை கவனித்து பார்க்கும் பொழுது அந்த வசனப்படியாய் சொல்லுகிறது, பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே மிருக ஜீவன்கள் என்று சொல்லி அதிலே சிங்கங்களும் இருக்கிறது. அந்த பால சிங்கங்கள் கர்ச்சிக்குமாம்,
அது கர்ச்சிக்கிற சத்தம் மிகவும் பெரிய சத்தமாயிருக்கும். அந்த காடை அதிரும்படிக்கு அவைகள் கர்ச்சிக்கும். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்ச்சித்துக் கொண்டிருக்கிற பாலசிங்கத்திற்கு ஆகாரம் கொடுக்கிற அதே தேவன் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். இந்த காக்கை குஞ்சுகளுக்கு உண்மையில் கூப்பிடவே தெரியாது, அதுகளுக்கு கூப்பிடக்கூட தெரியாது, கூப்பிடக்கூட பலன் இல்லாத ஒன்று. ஒரு புறத்திலே பாலசிங்கம் பலத்ததாயிருக்கிறது, அது கர்ச்சிக்க பழகினதாயிருக்கிறது, இன்னொரு புறத்திலே கூப்பிடவே தெரியாத காக்கை குஞ்சுகள். ஆனால் தேவன் தயவை பாராட்டுகிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பலமுள்ளவர்களுக்காயிலும் பலனற்றவர்களுக்காயிலும் உதவி செய்வதற்கு லேசான காரியம் என்று வேதம் சொல்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் செய்ய போகிறார். அவருடைய ஞானம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற, அதாவது 147 சங்கீதம் அதன் 8 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவ ஞானம் சிலவற்றை அடைத்து சிலவற்றை திறந்து உங்கள் வாழ்க்கையில நிரந்தர செழிப்பை ஏற்படுத்துகிறார். அவருடைய ஞானத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 4 வசனத்தை கவனிக்க வேண்டும். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நட்சத்திரங்களின் இலக்கங்களை எண்ணி என்ன முடியுமா? ஆனால் இவர் அவைகளை எண்ணி அவைகளை பேர் சொல்லி அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் சங்கீதம் 147:5 சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவனும் பலமுள்ளவருமாயிருக்கிறார், அவருடைய அறிவு அளவில்லாதது. எனவே தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி அவர் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக சிலவற்றை அடைத்து சிலவற்றை திறந்து நிரந்தர செழிப்பை ஏற்படுத்த போகிறார். மாத்திரமல்ல, அவருடைய தயவு உங்களுக்காய் வெளிப்படுவதனாலே உங்கள் பலவீனத்திலும் உங்களுக்கு கூப்பிட தெரியாத காரியங்களிலும் உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தேவையான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் கொண்டு வந்து சேர்க்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.